அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொகுதி 18 தனிமங்களை எவ்வாறு எளிமையாக நினைவில் வைத்து கொள்வது, இதை பற்றி ஒரு சின்ன ஐடியா நான் சொல்கிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கவனிங்க கவனிங்க. ஏய், நீயும் அருணும் கிருத்திகாவோட ஜெராக்ஸை ரெண்டு எடு. இந்த வாக்கியத்தை நினைவில் வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா, தனிமங்களை நம்ம வரிசையாக எழுதணும். வரிசையாக எழுதணும் அப்படின்னா தான் அதனுடைய பண்புகளை இப்போ நல்லா படிக்க முடியும். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி தனிமங்களை வரிசைப்படுத்துறது? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹே இருக்கல, ஹெச்இ அப்படின்னா என்னது? அது ஹீலியம், அது ஈலியத்தை குறிக்குது. ஹெச்இன்னா யார்? ஹீலியம். அடுத்ததா நியும், அதில் நியான் என்இ வரும். அருணும் ஏஆர் எடுத்துக்கோங்க, அப்படின்னா ஆர்கான். அடுத்து கிருத்திகாவில் கேஆர் எடுத்துக்கோங்க, அப்படின்னா கிரிப்டான். எக்ஸ்இ ஜெராக்ஸில் அது ஜெனான். அடுத்தது ரெண்டு இருக்குல்ல, ஆர்என் அப்படின்னா என்னது? ரெடான். ஸோ இதை மாதிரி நீங்கள் வரிசையாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, தனிமங்களை வரிசையும் படுத்தலாம், ப்ளஸ் பண்புகளையும் நீங்கள் நல்லா படிக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.